அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் வந்து ஒரு பாலஸ்தீன கவிஞர் டார்விஷ்னுடைய ஒரு கவிதை வரியிலிருந்து நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். எழுதுதல் ஒரு நாய்க்குட்டி, இன்மையை கடித்தல், ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் புண்களை எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுடைய இடத்துலேருந்து அவனை வேறு ஒரு இடத்துக்கு வந்து இடப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏற்கனவே வந்து தன்னுடைய சொந்த நாட்டை, தன்னுடைய சொந்த உறவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பெரிய அந்த இடத்துக்கு பொருந்தாத ஒரு இடத்துல அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அலைகழிப்புகளுக்கும் மத்தியில் ஒரு எழுத்தை எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை தான் மூத்தாகுதி செய்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நாவல் வந்து படிக்கும்போது அவருடைய மற்ற நாவல்கள் நான் படிக்கல, இதுதான் நான் படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு இதில் படிக்கும்போது சில நிறைய விமர்சனங்களும் இருக்கு, அதை தாண்டி நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்களும் நிறையவே இருந்தது. ஸோ முதல்ல நீங்கள் பார்க்கும்போது புலம் பெயர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து நம்முடைய ஒரு மனித வளர்ச்சியினுடைய ஒரு பெரிய தொடக்கத்திலிருந்து தான் அது பெரிய தொடக்கமாகவே அது இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த ஆப்பிரிக்காவிலிருந்து நம்முடைய ஆதி மனிதர்களுடைய அந்த புலப்பெயர்வு மற்ற அது வந்து தொடர்ந்து தான் ஒரு மனித குலத்தினுடைய அந்த புலப்பெயர்வு அப்படிங்கிறது வந்து தொடங்குது. ஸோ அது எல்லா இடத்துங்களையும் ஒரு ஒரு இடத்துல போகும்போது தான் ஒரு ஒரு இனக்குழுக்களினுடைய ஒரு அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது அங்கிருந்து அவங்களுடைய ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வளருது. ஸோ இது எல்லாமே வந்து வேற வேறு காரணங்களுக்காக புலப்பெயர்வு அப்படிங்கிறது இருக்கலாம், ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு போர்னால, ஒரு இனப்படுகொலையினால், ஒரு பெரிய அச்சுறுத்தலினால ஒரு இடத்துலேருந்து ஒரு மக்கள் தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து தஞ்சம் புகிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் இலக்கியங்களில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு போர் நிகழக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு அச்சுறுத்தல் நிகழக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கட்டும், அதிலிருந்து வரக்கூடிய இலக்கியங்கள், அதிலிருந்து படைக்கக்கூடிய இலக்கியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு படைப்பாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துங்களில் அதிகமாக அந்த அதிகாரத்தை இடத்துல இருக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்கு அப்படின்னா இலக்கியம் தான் இருக்கு. நிறைய நீங்க பார்க்கும்போது யாரு முதல்ல வந்து கைது செய்யறது, யாரு முதல்ல வந்து நாட்டை விட்டு நாடு கடத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது ஒரு எழுத்து யாரு ரொம்ப ஒரு மக்களை வந்து ஒரு எழுத்து மூலமா ஒரு ஒரு யுத்தத்து எழுத்து மூலமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயார்படுத்துகிறாங்களோ, ஒரு பெரிய போராட்டத்தை மூட்டக்கூடிய ஒரு கருத்தியலை கொண்டு எழுதுகிறாங்களோ அவங்கள தான் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து புலம்பெயர் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து உலக அளவில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல் உலக போரில் தாண்டி அதுக்கு அடுத்து இப்போ இருக்கக்கூடிய புலம்பெயர் மக்கள் நீங்கள் அப்படி பார்க்கும்போது அதை விட ரொம்ப அதிகமான ஒரு மக்கள் வந்து இப்போ புலம்பெயர் விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து அகதிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு நாட்டிலையும் அவங்களுடைய அந்த வாழ்வியல் பிரச்சனைகள், வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து அவங்களுடைய நிலையை பார்க்குறது அப்படிங்கிறது வேறு. ஏன்னா அவர்கள் அந்த உணர்வு சார்ந்தும் இல்லை அவங்களுடைய ஒரு மனநலம் சார்ந்தும் வந்து அவங்க படக்கூடிய ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம அதிகமாக பேசப்பட வேண்டிய, அதே போல அதிகமாக படிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் நான் மூத்தாகதி கதையும் நான் வந்து சொல்கிறேன். முதல்ல இதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஈழம் இலக்கியம் சார்ந்து சில கதைகள் வந்து படிக்கும்போது அந்த ஒரு கவிதைகள் நம்ம படிக்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு சிறு இரண்டு வரிகள் இல்லை ஒரு மூன்று வரிகள் அது நமக்குடைய அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு நாவலில் வந்து எனக்கு நான் ரொம்ப தேடி அந்த ஒரு தாக்கத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அது வந்து படிக்கிற எல்லாருக்கும் வந்து தான் தெரியல, ஆனால் எனக்கு அப்படியான ஒரு உணர்வு வந்தது. ஏன் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு மென்தன்மையோட அந்த கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து அவங்களுடைய ஒரு வாழ்வியல நம்ம எழுத போகும்போது இன்னும் நிறைய நம்ம அது உணர்ந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை அவர் வந்து இன்னும் எழுதியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று என்னன்னா, மூன்று நாவல்கள் கழிச்சு ஒரு நாலாவது நாவலில் வந்து அவர் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் மக்களை அது வந்து படிக்கும்போது ஒரு நல்ல ஒரு உணர்வை நமக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. அது
ஒரு விஷயம் அது இருந்தது. அப்புறம் என்னென்னா அதில் கொடுக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் நமக்கு மனசில் அதிகமாக பதியாத மாதிரி அதுலேருந்து கொஞ்சமாக நழுவி போகிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் எனக்கு இருந்ததா எனக்கு வந்து தோணுச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு அதில் வந்து அது வந்து என்ன சொல்கிறது வந்து விமர்சனம் அப்படின்னு நான் சொல்லலை, அது வந்து ஒரு ஆற்றாமையாக இருந்தது ஏன் அப்படி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம போர்கள் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு சிறு புகைப்படமோ இல்லை ஒரு சிறு விஷயங்களோ நம்மளை பாதிக்கிறது அந்த அளவுக்கான இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் காத்திரமாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சம் இருந்தது. அது ஒன்று தான். அப்புறம் நான் இப்போ நாவலுக்குள்ளாக போகிறேன். இன்னொன்றுன்னா மூத்தாகதி நாவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் வந்து வருது. ஒரு அவங்க வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ முதல்ல வந்து இதில் நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இருக்குது, அதற்குள்ளாக அவங்களுக்குள்ளான பின்னாடியான ஒரு கதைகள் வந்து நிறைய இருக்குது, இங்கே அந்த இடத்துல அவங்க அனுபவிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முதல்ல வந்து இந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் தொடங்குறதுலேருந்து ஆரம்பிக்கிறார் அவர். அது வந்து என்னென்னா அந்த இடத்துல பாலன் அப்படின்னு சொல்லிக்கிறார், அவர் தான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூத்த அகதி, ரொம்ப ஒரு 6 வருஷமாக அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு. அதில் இதில் எனக்கு என்னென்ன பார்க்குறேன்னா பாலனை பற்றின நிறைய குறிப்புகள் வந்து அதிகமாக இதில் கொடுக்கல. ஏன்னா கதையினுடைய மூத்த கதின்னு பாலன்னு சொல்லும்போது நிறைய இடங்கள் வந்து அவருக்கான ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு வந்து இன்னும் நிறைய இடங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் மூலமாக தான் அந்த திருமணம் அந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ எப்போ கிட்டத்தட்ட ஒரு நிறைய திருமணங்களுக்கு அவர் வந்து தந்தியாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் வந்து அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இன்னும் 2-3 கதாபாத்திரங்கள், வாசன், அதே போல் ஈசன், அதே போல் துவாரகன், இது மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் அதுக்குள்ள அதில் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ துவாரகன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா அவங்களுடைய அவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு. அவருடைய ஒரு பெண்ணை வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. அவர் அங்கே போகிறதுக்கான ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்காரு. ஸோ இவரோட விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸில் அங்கே வரக்கூடிய ஈழத்தமிழ் மக்களை அவங்க அங்கே வந்து வரக்கூடிய மக்களை அந்த இடத்த பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் இருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவருக்கான இவங்களுடைய நண்பர்கள் வாசன், அதே போல் ஈசன், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு கதாபாத்திர கூடவே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது வாசனுடைய கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாசன் அதே போல் ஈசன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த அவங்களுடைய அந்த ட்ராவல் தான் வந்து எனக்கு கதையில் நாவலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமா இருந்தது. ஸோ வாசன் சொல்லும்போது அவருடைய அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு நிறைய வந்து அவருக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாகவே இருந்துட்டு இருக்காரு, படுத்து படிக்கையாகவே இருந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வாசனுக்கு இருக்கு. அவனுடைய அண்ணா வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சு அந்த பணத்தை வந்து இங்கே அனுப்புறாங்க. அவங்களுடைய அம்மா வந்து அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு நிறைய நேரம் அவங்க செலவிடுறாங்க. அதே போல் இந்த இடத்துல என்னன்னா அவருக்கு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன, ஒரு வீட்டை வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கூடிய ஒரு சிக்கல்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து அந்த இடத்துல விவரிக்கிறாங்க. ஸோ குறிப்பாக பார்க்கும்போது பர்டிகுலராக நம்ம ஈழத்தமிழர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே யோசித்து அதுக்கிடமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு இது பட்சத்தில் அவர் அங்கே இடத்துல அவரோட சொந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு இடத்துல அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ரொம்பவே அவரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியான ஒரு இடத்துல அவர் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல்களை வந்து அதில் நல்லா அவர் விவரிச்சிருந்தார். கடைசியாக இவருக்கு வந்து என்னென்னா அவங்க அப்பாக்கே ஒரு கட்டத்தில் வந்து அவளால் முடியல, ஏன்னா அந்தளவுக்கு அவன் வாசன் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கும்போது அவராலே வந்து போனாலும் ஓகே அவன் நல்லபடியாக போகணும் அப்படின்னு அவங்க அம்மாவே யோசிக்கிற அளவுக்கான ஒரு இதில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு இன்னொரு இடம் அவர் சொன்ன இடம் இதுவாக இருந்தது. அவங்க வந்து வாடகைக்கு போன இடத்துல அவங்களுடைய வீட்டோட உரிமையாளரோட பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல எதுவும் ஏதாச்சும் ஒரு கெட்ட காரியம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட ஒரு எண்ணம் வந்து இவரை வந்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மனிதனுடைய உயிர் போகுது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு இதை வந்து அந்த நல்லா நரேட் பண்ணியிருந்தார். அதே போல் ஈசனுடைய அந்த ஒரு அவங்களுடைய அந்த
அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்போது ஈசனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அவங்களுடைய அவங்க அங்கே ஊரில் இருக்கும்போது அவங்களுடைய அண்ணா இயக்கத்தில் இருந்திருக்காரு. இயக்கத்தில் இருந்து அவரும் வந்து இறந்து இவருக்குள்ள ஈசனும் அதில் போய் சேரணும் அப்படின்போது அவங்களோட அப்பா வந்து நீயாச்சும் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவரோட அந்த ஆதங்கம் அவங்க எப்படியாச்சும் வெளிநாட்டில் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு இவரை வந்து இந்தியாவில் அனுப்புகிறாரு. இங்கிருந்து அவன் போகிறதுக்கு எந்த பிரயத்தனமும் பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் என்ன ஆகுனா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தோடு அவன் வந்து இருக்கான். அந்த இடத்துல போயிட்டு அவனுடைய வாழ்க்கை அடிக்கடிக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல சுழஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கடைசியாக அவன் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஒரு கள்ள பாஸ்போர்ட்ல அவன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்னு போகும்போது பிடிபட்டுட்டு வரான். அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள அவனை வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒன்று விஷயமா இருந்தது. அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த ஒரு இடத்துலயே அவன் அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்து இல்லை அந்த ஒரு அரசியல் பின்புலம் சார்ந்து அவனுக்கு அவன் வந்து அவனுக்கான எந்த ஒரு அடிப்படையான உரிமைகளும் அங்கே தரப்படாத ஒரு இடத்துலையும் அவனோட வாழ்க்கை வந்து அந்த இடத்துல தொடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து சொல்லியிருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு கதைகள் இருக்குது. அவங்க வந்து இந்த இடத்துல எப்படியான ஒரு வாழ்வியல் சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல அதில் இதில் நீங்கள் இதில் பார்க்கும்போது அவங்களுக்கான முதல்ல அந்த வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறது, இன்னொன்று அவங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பதியிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது பார்க்கும்போது அது வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து இருக்குது. அது கஷ்டப்படக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய என் பெயர் அகதி அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அவங்களுடைய ஒரு அங்கேருந்து அவங்க அங்கேருந்து இங்கே வரும் இங்கே வந்து வருவாங்க ஒரு விசா பாஸ்போர்ட் ஐ மீன் ஒரு சுற்றுலா இதில் வந்து அவங்க அந்த பாஸ்போர்ட் அந்த விசா வச்சு இங்கே வருவாங்க. ஸோ அப்போ அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க அவங்களுக்கு வாடகை தரமாட்டாங்க, நாங்கள் சிலுவன்காரங்களுக்குலாம் நாங்கள் வீடு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க அதே இடத்துல வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ வாடகைக்கு போகும்போது ஒரு 50,000 ரூபாய் அவங்களுக்கு மின்பணம் கொடுத்தா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு, அதாவது அந்த ஒரு பணம் அந்த ஒரு 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 அஷூரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அப்புறம் இதுக்கு இடையில வந்து அங்கே என்ன நடந்தது அவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் அதை வந்து விவரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு வரி இருக்கும், அது என்னென்னா இவங்களை ஒரு பெண்களில் வந்து அவங்க எப்படி தவறாக ஒரு ஒரு தவறாக நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிட்டு இங்கே இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு நம்ம இருக்கிறது நம்ம அங்கேயே போகலாமா போயிடலாமே ஒரு ஒரு சின்ன உயிரை இந்த உயிருக்காகவா இவ்வளவோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க வெறும் உயிருக்காக மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே இது எல்லாமே இருக்கும். அதே போல் இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த போலீஸ்கிட்ட போயிட்டு பதிலாம் சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல என்ன நடந்தா அவங்க இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக இழுத்துக்கக்கூடிய இழுத்து அடிச்சிருப்பாங்க. அப்போ கடைசியாக சொல்லும் போது பார்க்கும்போது எனக்கு ஒருத்தங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்கணும் கொடுத்தாதான் வந்து பதிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சூழலை சொல்லலாம் நாங்கள் பார்த்த அந்த ஒரு போலீஸ்க்கும் வந்து இதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியான ஒரு சூழல் அப்படிங்கிறது இப்படியே தான் இருக்கும். அதாவது ஒரு ஒரு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்க மீதான பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இதுவாக இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா நம்மளோட மொழி பேசுகிறவங்க தான் நம்மளுடைய இது பேசுகிறவங்க தான். ஸோ இருந்தாலும் அவர்கள் மீதான ஒரு ஒரு வேற்றுமையான ஒரு உணர்வு இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் அவர்களுக்கான ஒரு வாழ்வியல் சிக்கல்கள் இல்லாமல் ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே போல் இன்னும் சொல்ல இதில் அவர் வந்து ரொம்ப நுட்பமான சில அரசியல் விஷயங்களை அங்கங்கே வந்து அவர் எழுதியிருப்பார். சில வரிகளில் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதில் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். சொல்ல அந்த சில வரிகள் வந்து அந்த ஒரு அத்தியாயத்திற்கான ஒரு அழகை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா பழகிவிட்ட எந்த பாரமும் மனதை அழுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அம்மாவின் முகத்தில் நீண்ட தூக்கம் ஒன்று ஆழ புதைந்து கிடந்தது, அதற்கு கிட்டத்தட்ட 2 வருட ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து வாசனுடைய அந்த அப்பா பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். இதுக்கிடையில் அவங்க இயக்கத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய ஒரு எண்ணம் எப்படி இருந்தது அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு ஒரு இடத்துல வந்து வாசன் அவனுடைய அப்பா இறந்துடுவார். இறந்ததுக்கப்புறம் வந்து அவன் அந்த ஒரு பெரிய இதிலிருந்து ஒரு அவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க திரைப்படத்துக்கு போவாங்க. திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் வரும்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு வரியை சொல்லும்போது ஒரு 2 வரி சொல்வார். அந்த வரி வந்து நிஜமாக அது வந்து நம்மளே அதை அசியூம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி
அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த மக்களினுடைய ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு ஒரு விஷயத்தை வந்து எப்படி அவங்க வந்து அந்த சூழலை எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த கதை முழுக்க எனக்கு வந்து தெரிஞ்சது. அதே போல் இன்னொரு சில கதாபாத்திரங்கள் நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து அவங்க இதுக்கு இடையே இது எல்லா போராட்டங்களுக்கு இடையிலுமே அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு காதல் இருக்குது. காதல் சார்ந்த ஒரு ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த கதையை வந்து அவர் வந்து கொண்டு போயிருக்காரு. இதில் வந்து முழுக்க நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது, அது எப்படி மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை வந்து இது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே ஒரு அகதிகள் மீதான அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பொதுவாகவே வந்து நீங்கள் இப்போ அகதிகள் முகாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து மனதளவுலேயும் சரி மனதளவில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சொந்த மண்ணை விட்டுட்டு வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 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 மூடப்பட்ட ஒரு சிறைச்சாலையினுடைய ஒரு அனுபவம் மாதிரி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கடந்து தான் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 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 உயிருக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு இடமாக அவங்க வந்து வரும்போது அவர்களுக்கான ஒரு அரவணைப்பு அந்த இடத்துல கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இதெல்லாம் பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே தான் இந்த கதையை மூத்தாகரி கதை வந்து இது எல்லாத்தையுமே தான் நான் பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க கதாபாத்திரம் மூலமாக அவர்கள் இந்த இடத்துல அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது, அது வந்து அரசியல் சார்ந்தும் சரி சமூகம் சார்ந்தும் சரி அவர்கள் மக்கள் சார்ந்தும் சரி எப்படியான பிரச்சனைகளை இந்த இடத்துல அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையாக அவர் வந்து கொண்டு போயிருக்காரு. கடைசியாக நான் வந்து தீபசலனுடைய ஒரு கவிதையோடு அது முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது படிக்கும்போது எனக்கு இதுதான் இந்த ஒரு எழுத்துக்கு இந்த ஒரு இது நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த கவிதை, எதுவும் நடக்கலாம் என்பதற்கா எதுவும் பேசப்படலாம், பின்னர் எதுவும் நடக்கலாம். கருப்பை வெள்ளை நிறம் என சொல்லக்கூடும், துயர காலத்தில் வசந்தம் பொழிகின்றது என்று சொல்லக்கூடும். யாரோ தலைவன் எனவும் யாரோ காவலன் எனவும் ஆக்கிரமித்திருப்பவர்களை பாதுகாவலர்கள் எனவும் சொல்லக்கூடும். கொடு நகரத்தை ஸ்வர்கம் என்றும் சொல்லக்கூடும். நாங்கள் சுதந்திரமாக நடத்தப்படுகிறோம் என்று கணந்தோறும் சொல்லக்கூடும். சொல்லிக் கொடுப்பவைகளை சொல்ல நேரிடுவதுடன் சமயத்திற்கு ஏற்பவும் சிலர் சொல்லக்கூடும். கவிஞர்கள் தலைமறைவாயிருக்கும் காலத்தை ஒரு மகா உன்னத காலத்தில் வசிக்கிறோம் என்று சொல்கையில் நீ என்ன உணர்வாய்? கவிதைகள் எழுதப்படாத காலத்தில் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உனது செவி எப்படியானது? நான் கண்டேன், அவர்கள் ஒரு கவிதனை பத்து காசுக்கு விலைக்கு வாங்கினர். அவர்களுக்காக சொற்களை வளைத்து கொண்டிருக்கும் அவன் கவிதன் இல்லை என்றனர் ஜனங்கள். சொற்கள் அற்றுப்போயினர் எமது ஜனங்கள். ஆனால் நான் பேசுவேன், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என, ஏனெனில் நாம் முகங்கள் அற்றுப்போக இயலாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு மூத்தகதி ஒரு நாவலும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு ஒரு முகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நன்றி.